ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஹேர்லெஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட ஹேர் எங்கன்னா விழுந்ததுன்னா டேக் ஒன் ஸ்ட்ராண்ட், ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்து ரெண்டு பக்கம் பிடிச்சி ஜஸ்ட் ட்ரை அண்ட் புல் இட் லைக் திஸ். ஈஸியா பிரேக் ஆகுதா இல்லையான்ட்டு. ஈஸியா பிரேக் ஆச்சுன்னா ஆர்கானிக் நேச்சுரல்னு சொல்கிறாங்க இல்லையா பிராண்ட்ஸ், இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆர்கானிக்லி சோர்ஸ்டாக இருந்தால் போதும் ஃபார் தெம் டு கால் இட் ஆஸ் ஆர்கானிக். பெருசாக ஆர்கானிக்னு போட்டு சைடில் குட்டி குட்டி குட்டியாக வேர்ட்ஸ் போடுவாங்க பாருங்கள், நம்ம வெறும் அந்த ஆர்கானிக்கை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஐயோ டாக்டர் எனக்கு ரெட்டினால் போட்டு எனக்கு நிறைய ஆக்னி வந்துச்சு, ஐயோ எனக்கு ரெட்டினால் போட்டு நான் கருப்பாயிட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து எல்லா பேஷண்ட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா யோர் ஸ்கின் ஹேஸ் டு அடாப்ட் டு தட் ரெட்டினால். அந்த டைம் அந்த ரெட்டினால்க்கு கொடுத்தீங்கன்னா த என் ரிசல்ட் வில் பி அமேசிங். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் நான் கொடுக்குறேன். ஒயிட்டனிங் அப்படிங்கிற கான்செப்டை விட பிரைட்டனிங் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். போஜிக் ஆசிட் இந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் கேன் பி பிரைட்டன்ட் நாட் ஒயிட்டன்ட். பாட்டிலாம் சொல்லுவாங்க நான்லாம் சன்ஸ்கிரீனே போடல, லுக் அட் மை ஸ்கின், உங்களுக்கு என்ன இப்படி, இது எப்படின்னா குழந்தை கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற கேஸ் தான். நம்மளே நம்ம ஃபுட்டுக்கு எடுத்துக்கிட்டோம், நம்மளே நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பிரிட்டியான டாக்டர் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு செலிபிரிட்டி காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்கின் என்வியோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் ஐஸ்வர்யா செல்வராஜ் அவங்க தான். ஹாய். ஹலோ. ஹாய், தேங்க்யூ ஃபார் சச் அ லவ்லி லவ்லி இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ. அழகா இருக்கீங்க, நைஸ் டு மீட் யூ. வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினைச்சேன், ஒய் யூ லுக்கிங் சோ பிரிட்டி? ஆஹா, தேங்க்யூ சோ வெரி மச். இதுக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, பட் ஐ எம் வெரி ஹம்பிள், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஸ்கின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொரியன் மாதிரி கிளாஸியான ஸ்கின் வேணும், கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை எப்படி கொண்டு வரக்க முடியும்? கிளாஸ் ஸ்கின்ங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ நிறைய பேர் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது கூட எனக்கு கொரியன் கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். கிளாஸ் ஸ்கின் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே இமீடியட்டா அந்த கிளாஸ் ஸ்கின் கொடுக்க முடியும், ஆனா அது மெயின்டைன் ஆகுமா அது வந்து பேஷண்ட் கையில தான் இருக்கு. பிகாஸ் நான் 2016 வந்து நான் கோர்ஸ் பண்றது கொரியா போயிருந்தேன். சோ ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர் அலோன். அப்போ இருந்தப்போ பார்த்தா அவங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து ஒரு வெறும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் இல்ல, அதான் அவங்க லைஃபேங்கிற மாதிரி அவங்க வாழ்றாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க சும்மா இங்க இருந்து அங்க நடக்கிறது கூட கொடை, தனியா கிளவ்ஸ், சன் கிளாசஸ், அந்த அளவுக்கு வந்து தே டேக் கேர் ஆஃப் த ஸ்கின். சோ கிளாஸ் ஸ்கின் ஓவர் நைட்ல வருமானா வராது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பல பலன்னு ட்ரீட்மெண்ட் மூலமா எங்களால கொடுக்க முடியும், பட் லாங் டேர்ம்ல வரணும்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இருந்தா இட் இஸ் அச்சீவபிள். சோ இப்ப பிபி கிரீம் அந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு 300 நம்ம வாங்கினாலும் சரி இல்ல 1000 வாங்கினாலும் சரி அதுல கெமிக்கல்ஸ் இருக்கிறது வந்து இருக்கிறது தான். சோ அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஓகே, சோ பிராண்டிங், அது வந்து பிராண்டிங் தான் இதுல மெயின். இது மணிங்கிறத தனியா விட்டுடுங்க. கெமிக்கல்ஸ், நாட் ஆல் கெமிக்கல்ஸ் ஆர் பேட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். சில வேர்ட்ஸ் பார்த்தா அப்படியே ஆப்போசிட் சைடுல ஓடிடணும். யூ நீட் டு லேர்ன் டு ரீட் தி லேபிள். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஒன், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம், நல்ல வாசனையா இருக்கே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சுப்போம், கிடையாது. ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் அ நோன் இரிட்டன்ட் ஃபார் த ஸ்கின். ஸோ அது ஒன்று அவாய்ட் பண்ணாலே அன்னெசரி இரிட்டேஷன் ஃபார் த ஸ்கின்னு நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்கஹால், ஆல்கஹால் வந்து இப்போ நிறைய டோனர்ஸ்ல இருக்கும், அது வந்து டெம்பரரிலி உங்களோட போஸ் ஷட் பண்ணும், ஆயில் ரெடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம நினைச்சுக்கோ இட்ஸ் குட் ஃபார் த ஸ்கின், இன் த லாங் ரன் இட் இஸ் நாட், ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஃபார்மால்டிஹைட். இப்போ நம்மளுடைய ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் டைஸ், அது இல்லாமல் நெயில் பாலிஷஸ், இதுல எல்லாம் ஃபார்மால்டிஹைட் இருக்கும். அந்த ஃபார்மால்டிஹைட் வந்து கேன் லீட் டு இரிட்டேஷன், நியூரோடாக்சிசிட்டி கூட வர சான்சஸ் இருக்குன்னு இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் அவேராக இருக்கணும். அது இல்லாமல் SLS, பாரபென்ஸ், ஃபாலேட்ஸ், லெட். இப்போ லிப்ஸ்டிக் நீங்களும் போட்டிருக்கீங்க, நானும் போட்டிருக்கோம், அழகாக இருக்கு, ஆனால் அதில் லெட் கண்டென்ட் இருக்கும். லெட் அது வந்து இப்போ நிறைய ஸ்டடிஸ் இருக்கு அதை பத்தி. ஸோ நீங்க அந்த பிராண்டோட ஸ்டடியை பார்த்து எதுல லெட் இல்லை அப்படின்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெட் இஸ் அ ஹெவி மெட்டல், லாங் டேர்ம்ல வந்து இட் டஸ் காஸ் டாக்ஸிசிட்டி ஃபார் த பாடி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த டாபிக்ஸ்ல இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதை பார்த்தா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுங்க. இட் இஸ் நாட் அபவுட் த பிரைசிங், இட் இஸ் நாட் அபவுட் யூ நோ ஹவு இட் இஸ் மார்க்கெட்டட். இந்த இந்த இன்கிரீடியன்ஸ் இருந்தா அது உங்களுக்கு நல்லது இல்லை. காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நிறைய
நிறைய இருக்கு. அதுவும் இப்போ வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டதுனால வி ஆர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ். இப்போ நம்ம ஆர்கானிக் நேச்சுரல்னு சொல்றாங்க இல்லையா பிராண்ட்ஸ், அதுக்குன்னே கூட நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஆர்கானிக்னு சொல்ற பிராண்ட்ஸ்ல வந்துட்டு இப்போ மெயின் இன்கிரீடியன்ட் மட்டும் ஆர்கானிக்லி சோர்ஸ்டா இருந்தா போதும் ஃபார் தெம் டு கால் இட் அஸ் ஆர்கானிக். ஸோ கூட இந்த மாதிரி ஸ்னீக்கியா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அதுல வந்து பெருசா ஆர்கானிக்னு போட்டு சைட்ல குட்டி குட்டி குட்டியா வேர்ட்ஸ் போடுவாங்க பாருங்க, நம்ம வெறும் அந்த ஆர்கானிக்கை பார்த்து ஏமாந்துட கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நம்மள நாமே பாத்துக்கலாம். இந்த டோனர்ஸ் யூஸ் பண்றதுனால ஆபத்து ஏதாவது இருக்கா ஸ்கின்னுக்கு? ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன். டோனர்ஸ் வந்து இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்போலியன்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். ஏஹெச்ஏ பிஹெச்ஏ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட், அதெல்லாம் வந்து உங்க ஸ்கின் வந்து எக்ஸ்போலியேட் பண்றதுக்கு இட் டஸ் ஒர்க் ரியலி வெல். இப்போ நான் சொன்ன மாதிரி டோனர்ல ஆல்கஹால் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஏன்னா டெம்பரரிலி அது வந்து உங்களோட ஸ்கின்னை மேட் ஆக்கும், உங்களுக்கு வந்துட்டு போர் ஷட் ஆகுற மாதிரி தெரியும். பட் இந்த லாங் ரன் உங்க ஸ்கின் செல் டேர்ன் ஓவர் எஃபெக்ட். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் டோனர்ஸ். ஹைட்ரேட்டிங் டோனர்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம மிஸ்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, ஐ எம் ஆல் ஃபார் மிஸ்ட் பிகாஸ் அது வந்து எப்படின்னா மிட் டேல ஒரு ஹைட்ரேஷன், நம்ம மேக்கப் போடுறோம், நம்ம வந்து ஒரு எங்கன்னா வெல்ல பீச் ஒரு சம்வேர் நம்ம வெளில இருக்கப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஹைட்ரேஷன் வேணுங்கிறப்போ தோஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்ட் ரியலி ஒர்க். தட் இஸ் ஆல்சோ வந்து சப்ஜெக்டிவ் தான், டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கிரீடியன்ஸ் இன் த டோனர். இப்போ நம்ம வந்து டேல மேக்கப் போடுறது அண்ட் அந்த கிரீம் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நம்ம டேல யூஸ் பண்றோம். இப்போ நைட் கிரீம், நைட் சீரம், அது லிப் மாஸ்க், நைட் மாஸ்க் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நைட்ல யூஸ் பண்ணலாமா? பேசிக்கா வந்து ஆக்சுவலா வந்து நைட்ல இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமா? In the sense, like, it depends on the skin type. Okay. If a lip mask, it is a thicker version of the lip balm. That's why we use a little bit heavier products at night. And sun exposure or kadu, in a complete body will be in rest. So, creams and products use panona, it will work doubly well at night. So, that's the reason why your nighttime skincare routine is always, you know, more heavy. ஹீலிங் அண்ட் எக்ஸ்போலியன்ஸும் நம்ம கொஞ்சம் சேஃபாக கொடுக்குறோம். நைட் ருட்டீன் வர்றதுனால ஐ ஹாவ் டு டாக் அபவுட் ரெட்டினால். Retinol is the best ingredient for, you know, anti-aging arkato, pimples arkato, overall open pores arkato. Ana, it is always a love-hate relationship with retinol. Ayo, doctor, enak retinol pote, enak nare acne vandhichu. Okay. Ayo, enak retinol pote, na karupaiten. Appadi ibdino, oru first 2 weeks la vandhu, ella patient me complain panvanga. Adhu vandhu, enna na, your skin has to adapt to that retinol. And the time and the retinol ku kuduthinga na, the end result will be amazing. So, adhukana oru chinna டிப் நான் கொடுக்கிறேன். ரெட்டினால் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் சாண்ட்விச் டெக்னிக். ஃபர்ஸ்ட் யூஸ் அ மாய்ஸ்சரைசர் ஆன் யுவர் ஸ்கின், அதுக்கு மேல கொஞ்சமா ரெட்டினால், அதுக்கு மேல திரும்ப மாய்ஸ்சரைசர். தட் வே உங்க ஸ்கின் ஈஸியா இரிட்டேட் ஆகாது. ரெட்டினால் வந்து நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்ல டே? நைட்ல யூஸ் பண்றது தான் இட்ஸ் பெட்டர் பிகாஸ் யூ நோ டே டைம்ல வி பிரிஃபர் கோயிங் ஃபார் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் அண்ட் ஃபார் சன்ஸ்கிரீன். ஹேர் அதை எடுத்துட்டோம்னா இல நரை அந்த சில்வர் ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது இப்ப இருக்கவங்களுக்குலாம். அதுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்றாங்க. அது வந்து எதனால வந்துட்டு கொஞ்சம் குறைக்கணும். அண்ட் நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறோமா ஃபுட்டு கிடையாது. எது கிடைக்குதோ என்ன டைமுக்கு கிடைக்குதோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பேசிக் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஓகே கவர் பண்ணிடுறோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட வைட்டமின்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறது கிடையாது. அதுவும் இந்தியன் டயட்டில் சோறு கூட ஒரு பொரியல் அப்பளம் இப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுல எவ்வளவு வைட்டமின்ஸ் இருக்கு? வெஸ்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாலட் இவ்வளவு சாப்பிடுவாங்க, கூட புரோட்டீன் அதிகமா இருக்கும், கார்ப்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம டயட்ல அது வந்து ரிவர்ஸ். ஸோ அதனால ஜென்ரலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி டயட்டுக்கு மாறுங்கன்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ பேசிக் மல்டி விட்டமின் எனி டே வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். அது இல்லாம அதிகமா காஃபி குடிக்கிறது, திஸ் அகெயின் கம்ஸ் டு த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைல் இல்லைங்களா. ஸோ அந்த
caffeine also vandu it's a vasoconstrictor that can also lead to graying of hair. So idellam da one of the common causes avangalude hemoglobin eppdi irukku vitamins eppdi irukku nu paathittu adilirund if they start working it can definitely be I wouldn't say prevented completely worsen agama nammala kandipa paathukka mudiyum. So pharmacy creams la vandu ipo tan analo face tan analo acne irukku appadina if you have this use this use this and madri vandu na nariya paakuren. So adu nama vandu அந்த டாக்டர் கிட்ட பிரஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து ப்ராப்பரா வந்து பண்ணாம நம்ம அத நேரா வாங்கி போடுறதுனால அதுல ஏதோ अफेக்ட் ஆகுமா? நோ யுவர் இன்கிரிடியன்ட்ஸ். ஹைட்ரோக்வினோன் அப்படின ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு. இட் இஸ் பேசிக்கலி a skin bleaching ingredient. அது போட்டா இந்த பெட்னோவேட் நம்ம இந்தியால பயங்கர ஃபேமஸ். என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க 10 நாள்ல வெள்ளை ஆயிடலாம் அப்படி இப்படின் சொல்லிட்டு ஹைட்ரோக்வினோன் நாங்க டாக்டர்ஸுமே பிரஸ்கிரைப் பண்ணோம். அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் இஃப் யூ யூஸ் த ஹைட்ரோக்வினோன் கரெக்ட்லி இட் will give you results. பட் இட்ஸ் not for everybody chumma ayo enak inda oru 10 shade vellai aganum ipdi ipdin poi pharmacy la vaangaradhukku kadaiyadhu hydroquinone india la vandu innum andha alavukku strict aagala nenaikiren pharmacy la easy ah kuduthirranga andha hydroquinone I think so adanalae vandu nariya per vandu immediate ah skin glow aagum nalla idvaagum so enna aagumna melanin ingiradhu dhaan nammalude skin la pigment kudukkuradhu so andha melanin production idu vandu niruthidum so nammalku enna aagum skin vandu சென்சிட்டிவ் ஆகும் thin ஆகும் broken capillaries லாம் வர ஆரம்பிக்கும் அது ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப வாவ் என் ஸ்கின் பளபளன்னு இருக்கு அப்படி நினைச்சுப்பாங்க பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹீட் இந்த சன் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின் தாங்காம பிக்மெண்டேஷன் ஆரம்பிச்சிரும் and இப்போ ரீசன்ட்லி ஆல்சோ ஹைட்ரோக்வினோன் இஸ் லிங்க்ட் டு பீ ஒன் ஆஃப் த கார்சினோஜன்ஸ் ஆல்சோ and லாங் டம் யூசேஜ் ஆஃப் ஹைட்ரோக்வினோனால ஆங்க்ரோனோசிஸ் இன் இர்ரிவர்சிபிள் ஃபார்ம் ஆஃப் பிக்மெண்டேஷன் வரது வந்து இஸ் வெரி காமன் சோ அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க ஃபார்மசியில் சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் எனி கிமிக் க்ரீம்ஸ் விச் கிவ் யூ பிரைட் ஸ்கின் இன் 10 to 15 days ஏன்னா அது சாத்தியமே கிடையாது you are doing something very 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 unnatural to your body adu kandipa harmful ah poi mudiyum 30 days la vandu skin vandu nalla whitening aidum 20 days la vandu glow koduthrum abindra maadhiri nariya the creams and treatments irukku abindru solranga adu unma dhaan 20 30 days la vandu skin whitening and glow kodukum okay creams porutha varaikkum whitening abingra concept ah vida brightening effect kandipa irukum kojic acid indha maadhiri creams ella use pannona and deep peel nama pannona yes there will be brightening but அது வந்து again you need to be under proper care of a professional okay நம்மள இப்போ அந்த பீல்ஸ்மே வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு AHA 30% BHA இது அது அப்படினு சொல்லிட்டு சோ அது அதிகமா யூஸ் பண்ணி நம்ம வெள்ளை ஆயிடலாம் வீட்ல அப்படி நினைக்கிறதெல்லாம் is not possible deep peel can give you very good results அதே மாதிரி கோஜிக் ஆசிட் ஆல்பா ஆர்பியூட்டின் வைட்டமின் சி இந்த மாதிரி சேஃப் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா skin can be brightened not whitened நிறைய பிராண்ட்ஸ் வந்து கோஜிக் ஆசிட் நைசினமைட் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துட்டு வராங்க அதெல்லாமே வந்து பிராண்டிங் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்களா உண்மையில அதெல்லாம் போட்டா நல்ல ரிசல்ட் கொடுக்குதா ஆமா ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு இன்கிரிடியன்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இப்போ ரைட் நவ் எல்லாருமே வந்து அப்சஸ்ட் வித் நைசினமைட் இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் விட்டமின் பி இட் ரியலி வர்க்ஸ் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ஆனா அதுவுமே 10% எடுத்தவுடனே ஸ்டார்ட் பண்ணா ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் வந்துடும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து இட் இஸ் குட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லாவும் இருக்கு மோசமாவும் இருக்கு அது எல்லா பிராண்ட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம அதை எப்படி கம்பைன் பண்றோம் அப்படிங்கறதுல தான் தி எக்ஸ்பர்ட் ஒபினியன் கம்ஸ் இன்டு வெயிட் என்னன்னா வந்து இப்போ நம்ம ரெட்டினால் யூஸ் பண்றப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெட்டினால் வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் உங்க ஸ்கின் ரெட்டினாலுக்கு பழகிட்டே இருக்கப்போ நீங்க ஒரு நயசினமைட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க யுவர் ஸ்கின் வில் ரியாக்ட் வெரி பேட்லி ஆனா ரெட்டினால் தனியா ஒரு அமேசிங் இன்கிரீடியன்ட் நயசினமைட் தனியா ஒரு அமேசிங் இன்கிரீடியன்ட் இப்படி ஒன்னா கொண்டு வரீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு எல்லா ஃபேக்டருமே அட் தி சேம் டைம் ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பிகாஸ் ரெட்டினால் இஸ் குவைட் ஸ்ட்ராங் இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ற பர்சனா இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் நடக்கிறப்போ இன்னொரு ஸ்ட்ராங் இன்கிரீடியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் ஸோ யூ ஷுட் நோ விச் இஸ் ஸ்ட்ராங் விச் இஸ் மைல்ட் எது எது கூட கம்பைன் பண்ணலாம் அதெல்லாம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து நிஜமாலே க்ளோ கொடுக்குமா அதை எடுக்கலாமா ஏன்னா பீல் ஆஃப் கெமிக்கல் பீல் ஆஃப் அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறோம் ஆனா அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க
பண்றாங்க. சோ அதே எப்படி மேம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போனீங்கன்னா, வி ஆர் பீலிங் த சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் லேயர், ஓகேங்களா, கெமிக்கல் பீல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இமேஜின் லைக் திஸ், ஒரு நியூபார்ன் பேபியை வந்து நம்ம டவல்ல ரேப் பண்ணி தானே ப்ரொடெக்டிவா இப்படி காமிக்கணும் என்வாயர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி தான் உங்க ஸ்கின்னுக்கும் சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் பக்காவா போடணும் போஸ்ட் ப்ரொசீஜர். அதை நீங்க போடலைன்னா கம்பேர் டு நியூபார்ன் பேபி, பிகாஸ் நம்ம ஃப்ரெஷ் ஸ்கின் செல்ஸ் வெளில கொண்டு வரும், என்விரான்மெண்டோட ஹீட் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் ஆஃப்டர் கேர் when done by a professional. So வீட்ல ஏஹெச்ஏ பிஹெச்ஏ போட்டு பர்னிங் வந்தாலும் தட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கேனாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி கெமிக்கல் பீல்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் கேர் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் வேற, ஹைட்ரா ஃபேஷியல் இஸ் அ வேர்ல்ட் வைட் ட்ரெண்டிங் ஃபேஷியல். லைக் எவ்ரி 12 seconds ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்றாங்களாம் உலகத்துல. ஆனா இதுலயும் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு வேலை இருக்கு, ஹைட்ரோ ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில ஃபேக் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். தே ஆர் கிவிங் ஹைட்ரா ஃபேஷியல் ஃபார் 2000, they're giving for 2500, which is not possible. ஏனா வந்து ஹைட்ராஃபேஷியல் ஹேஸ் பேட்டன்டட் டெக்னாலஜிஸ். அவங்களுடைய அந்த டிப்ஸுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கு, அவங்களுடைய அந்த சீரம்ஸ்க்கு எல்லாம் ஒரு காஸ்டிங் இருக்கு. ஒரிஜினல் ஹைட்ராஃபேஷியல் எம்டி எடுத்தா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும், அமேசிங் க்ளோ இருக்கும். அண்ட் அது வந்து எனக்கு வந்து ஹைட்ராஃபேஷியல் பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே எக்ஸைட் ஆயிடுவேன், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரீட்மெண்ட். இங்க வர முக்காவாசி பேருக்கு நான் தான் ஹைட்ராஃபேஷியல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுவேன், பிகாஸ் கண்ணுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது அந்த ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும். சோ இட் இஸ் an amazing treatment, பட் ஆனா ஒரிஜினல் ஹைட்ரா ஃபேஷியல் ஆன் செக் பண்ணி எடுக்கணும். தட் இஸ் தி only thing. PRP பண்றதுனால என்ன யூஸ் இருக்கும்? PRP இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இப்போ அதனுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷனும் வந்துருச்சு, GFC. சோ PRP என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சொந்த blood, ஒரு 5 ml of blood எடுத்து centrifuge பண்ணிட்டு அதுல வந்து ஒரு golden liquid மேல செப்பரேட் ஆகும். அத நாங்க வந்து எடுத்து ஹேர் லியோ இல்ல ஸ்கின் லியோ இன்ஜெக்ட் பண்ணுவோம். சோ அது என்ன பண்ணுனா வந்து நம்ம மைக்ரோ நீட்லிங் பண்ணி தான் நம்ம வந்து இது ஃபேஸ்லியோ இல்ல ஸ்கால்ப்லியோ நம்ம யூஸ் பண்றோம். மைக்ரோ நீட்லிங்கிறது வந்து எப்படின்னா, we are giving a controlled injury to the body. நம்ம பாடியோட நேச்சுரல் டெண்டன்சி என்ன, ஒரு அடிபட்டா ஹீல் பண்றது தானே. சோ அது வந்து நம்ம பாடியே பாத்துக்கும், இட் புஷஸ் மோ பிளட், கொஞ்சம் அந்த இடத்துல ஹீலிங் எல்லாம் கொண்டு வரும். நம்பர் 2, இது வந்து PRPங்கிறது இஸ் வெரி வெரி ஹீலிங். சோ அந்த ஹீலிங் கெபாசிட்டி ஆஃப் த பாடியை இட் இன்க்ரீசஸ். இப்போ PRP இஸ் பீங் யூஸ்ட் இன் ஆர்த்தோபீடிக், it's being used in fertility also. அதாவது எக்ஸ் சரியா வராம இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட PRP பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு இட் ஹஸ் அந்த ரீஜெனரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ அதனால ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் ஃபேஸ் வால்யூம் இருக்கவங்களுக்கு, இல்ல ஓவரால் க்ளோ வேணும், எனக்கு வந்து ஆன்டி ஏஜிங், எனக்கு வந்து ஏர்லியராவே எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஃபில்லர் போட்டாக்ஸ்லாம் வேண்டாம் பட் ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு லிஃப்டட் இது வேணும், இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் PRP or GFC is an amazing option. And இது நம்ம சொந்த பிளட்ங்கிறதுனால there is no chance of allergic reaction. Very, very safe. Injection அப்படிங்கிறது வந்து it's a personal choice. We give an option here. சிலருக்கு வந்துட்டு under eye எல்லாம் பண்றப்போ நாங்க இன்ஜெக்ட் பண்ணா இட் வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். If they are not happy with it or இப்போ எனக்கு ரொம்ப நீடில்னா பயம், டாக்டர் வெறும் மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு டெர்மா பென் வச்சு வி டூ த ட்ரீட்மெண்ட், வி கஸ்டமைஸ். அண்ட் ஆல்சோ அது இல்லாம நம்மிங் கிரீம் வில் பி அப்ளைட். ஸோ அது பார்க்க தான் பயங்கரமா இருக்கும் கண்டி, பிகாஸ் ஆஃப் த நம்மிங் அண்ட் ஆல் ஆஃப் தட் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஆக்னி வந்துட்டு ஸ்கேஸ் இருக்கும், பட் அந்த குழி குழியா குட்டி குட்டியா ஃபேஸ்ல இருக்கும்ல, சோ அதை சரி பண்ண முடியுமா? க்ரீம்ஸ் வச்சு கண்டிப்பா அதை வந்து சரி பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து லாஸ் ஆஃப் கொலாஜன் இன் தி ஸ்கின். சோ கொலாஜன் ரீஜெனரேட் பண்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். சோ PRP அகைன் வில் வர்க் ரியலி வெல் அதுல. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்கு, ஏன்னா வந்து ஆஸ் வி ஏஜ் கொலாஜன் லாஸ்ங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு கீப் ஹேப்பனிங், கரெக்டுங்களா? சோ அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எனி ட்ரீட்மெண்ட் விச் வி ஆர் டூயிங் அண்ட் கிவிங் ரிசல்ட்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும் வித் டயட் அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் வச்சு தான் மெயின்டைன் பண்ணும், பிகாஸ் ஏஜிங் இஸ் இன்எவிட்டபிள். நம்ம என்னதான் இப்போ அந்த ஸ்கார் இது பண்ணாலும் அந்த சேகிங் அண்ட் ஹாலோயிங் வர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்கார்ஸ் மறுபடியும் எம்பசைஸ் ஆகும். இப்போ அந்த ஸ்கேஸ் அந்த சின்ன குழி அந்த மாதிரி இருக்குது, ஓகே, இப்போ ஸ்கேஸ் இருக்கும்ல, பிம்பிள்ஸ் வந்துருக்கோம் ஸ்கேஸ் மட்டும், அது அது கூட ஆயின்மெண்ட் வச்சு எதுவும் சரி, ஆயின்மெண்ட் வச்சு சரி பண்ண முடியாது. தெர் ஆர் அமேசிங் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து மார்பியஸ் 8 அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்காக இருக்கு. அதை ஃபேமஸ் பண்ணது நம்ம கார்டாஷியன் ஃபேமிலி தான், கிம் கே. அவங்க ஒரு போஸ்ட் போட்டால் போதுமே வேர்ல்டு வைட் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க ட்ரீட்மெண்ட் தான் இப்போ இந்த மார்பியஸ் 8. பட் அமேசிங் ரிசல்ட்ஸ், ஸ்ட்ரெச் மார்க், செல்யூலைட் ஃபார் இந்த ஃபேஸில் வந்துட்டு போஸ்ட் ஆக்னி மார்க்ஸ், ஓப்பன் போர்ஸ் எல்லாத்துக்குமே, அண்ட் ஜாலைன் டெஃபினிஷன் ஆல்சோ இந்த டைட்டனிங் எல்லாத்துக்குமே இந்த மார்பியஸ் 8 இஸ் கிவிங் அமேசிங் ரிசல்ட்ஸ்.
and again should be maintained with proper diet. மேம், இப்போ சன்ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து சன்ஸ்கிரீன் அப்படின்றது வந்து பயன்பாட்டில் வந்து நிறைய இருக்காது. இப்போ எங்க பார்த்தாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இதனால அப்படி வந்துச்சு இப்போ சன்ஸ்கிரீன் அப்படின்றது. ஆமாம், இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என் பாட்டிலாம் சொல்லுவாங்க, நான்லாம் சன்ஸ்கிரீனே போடல, லுக் அட் மை ஸ்கின், உங்களுக்கு என்ன இப்படி இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற கேஸ் தான். நம்மளே நம்ம ஃபுட்டு கெடுத்துக்கிட்டோம், நம்மளே நம்ம என்வாயன்மெண்ட்டை கெடுத்துக்கிட்டோம், நம்மளே நம்ம ஓசோன் லேயரையும் கெடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிதான். மெனலா ஸ்கின் கேன்சருங்கிறது வந்து வெறும் வந்து ஒயிட் ஸ்கின் பீப்புள், அதாவது ஸ்கின் டைப் 1 அண்ட் 2 அவங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கிடையாது, எல்லாருக்குமே ஸ்கின் கேன்சர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த லைஃப் ஸ்டைலுக்கு, இப்போ இருக்க இந்த சரௌண்டிங்க்கும் டயட்டுக்கும் கன்ஃபார்ம்டா தேவை. பிளஸ் இந்த ப்ளூ லைட்னு ஒன்று இருக்கு பாருங்க, நம்மளுடைய ஃபோனு, ஐபேடு, நம்மளுடைய ஹார்ஷ் லைட்ஸ், டிவி, இதெல்லாம் அந்த காலத்துலலாம் கிடையாது இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம மிஞ்சி போனோம், வீக்லி ஒன்ஸ் அந்த ஒளியும் ஒளியும் பார்ப்பாங்க, மற்ற டைம் எல்லாம் எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபுல் டைம் டெக்னாலஜி, அந்த ரேடியேஷன், இதெல்லாமே தான் சேஞ்ச்ட் ஓவர் த இயர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ற ஒரு அடாப்டிங் ஃபேக்டர் தான் சன்ஸ்கிரீன். ஆமா, அதே மாதிரி தான் சன்ஸ்கிரீன் மாதிரி தான் PRP அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் விட இப்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும் போதே லைட்டா கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி ரேஞ்சிங்ஸ் எல்லாம் இருக்கு? ஸோ PRP வந்து ரெண்டு ரேஞ்சிங் இருக்கு. ஒன்னு வந்து PRP, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதனுடைய அட்வான்ஸ்ட் இது வந்து GFC. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனாலும் வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வந்து அவங்களுடைய கிச்சன் ரெசிபிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மந்த்லி போய் பார்லர்ல ஃபேஷியல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து சயின்ஸனுடைய அட்வான்ஸ் சாப்பாடு அடல்ட்ரேஷன் கிடையாது, இப்போ எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இப்போ சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நம்ம சுகரும் ஹை கார்ப் டயட் சாப்பிட்றதுனால நம்மளோட கொலாஜின் பிரேக் டவுன் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்தை விட இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெனெடிக் காம்போனன்ட்
பிரெக்னென்ட் இருக்கும் போது நத்திங் கேன் பி டன். வி கேன் ஜஸ்ட் டிலே த ப்ராசஸ் லிட்டில் பிட், பிகாஸ் உங்கள் பாடியை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்னு வரப்போ அப்படி ஆகிறது தான் நார்மல். ஸோ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ என்ன இது பண்ணாலோ வி ஆர் ஜஸ்ட் டிலேயிங் த ப்ராசஸ், யுவர் பாடி இஸ் கோயிங் டு கோ டுவர்ட்ஸ். ஸோ தட் ரிக்வயர்ஸ் லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், யுவர் நெயில்ஸ் அண்ட் ஹேர் வந்து மேடப் ஆஃப் சிமிலர் ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ இப்போ உங்கள் நெயில் வந்து நீங்கள் இப்படி மடக்கி பாருங்க, ஈஸியாக மடங்குச்சுன்னா அகேன் இட்ஸ் அ நியூட்ரிஷன் ப்ராப்ளம், யுவர் ஹேர் ஆல்சோ வில் பி வீக். So, if you take a multivitamin or if you're taking a biotin supplement, doctor-prescribed tablet, you can see nail la ungalku nalla change theriy aarambikkum. So, it means okay. It's working. Ma'am, and the hydrofacial, adoda range eppadi irukum? See, na idhula vandu, I cannot specify and say, idhudhaan range, appadingiradhu, okay-ngla. So, and the 2000, ippadi ella kudukkuraanga solren illaya, know the machine. Ippa ellame Google la varudhu. Original hydrofacial pottinga machine eppadi irukum paathu vechukonga, okay-ngla. So, original hydrofacial vandu, we can customize it. Ippo naanga doctors e vandu, oru clinic la different-a customize pannuvom. So, adhiliye basic la irundhu platinum varaikkum, we can take it. So, it can start anywhere around 4,500 and go up to 18,000, 20,000 also. So, it's highly customizable treatment. Okay-ngla. You can experience the benefits of it in 4,500 also and in 20,000 also. Adhil enna na innu konjo extra we add to the skin. Okay. But you will get that clean and the oru clean look with the basic hydrafacial also. So, idhila na solradhu enna na know the machine. Rather than knowing idhu dhaan price point, idhu dhaan edhungiradha vida, know the machine. Ena ipo Google la pota ellame vandhirudhu. So, make sure you take the original hydrafacial MD. That is my thing. இன்டேக்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா எடுத்துக்கணும் ஸ்கின்னுக்கு. அவுட் நம்ம பாக்குறத விட இன்டேக்னும் வந்து ப்ராப்பரா, பிகாஸ் யுவர் ஸ்கின் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் இன்டர்னல் ஹெல்த். உங்க ஸ்கின்ன நீங்க உத்து பார்த்தாலே உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால மேக் ஷூர் யுவர் டயட் இஸ் ஆல்சோ குட், யூ எக்ஸசைஸ் டு கெட் ரிட் ஆஃப் டாக்ஸின்ஸ், இதெல்லாமும் கூட இம்பார்ட்டன்ட். அழகா வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரியாத விஷயங்கள் நிறையவே ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. Thank you so very much. Had a wonderful time. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.